அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காண வேண்டும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி நம்பிக்கையான இறை வழிபாடு தான். அந்த இறைவனை தூய்மையான மனதோடு வழிபடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கப்படும் பலனை எவராலையுமே தடுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தோடு சேர்த்து மன கஷ்டத்தையும் தீர்த்து கொள்ள ஒரு சுலபமான முருக வழிபாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுமையின் பிடியில் இருப்பவங்க கஷ்டத்தில் இருந்து தங்களை காத்து கொள்ளவும், செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாகவும் மன சஞ்சலத்தோடு இருப்பவங்க நிறைவான வாழ்க்கையை அடையவும் முருகனை இந்த முறையில் வழிபடுவது ரொம்பவே சிறந்தது. அதாவது வெள்ளி விளக்கு, பித்தாளை விளக்கு, வெங்கல விளக்கு, இப்படி பல வகைப்பட்ட விளக்குகள் வந்திருந்தாலும் இறைவனுக்குரிய விளக்கு என்று நம் முன்னோர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்தது மண் விளக்குகள் தான். இதற்கு வீட்டில் வெள்ளி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை. எப்படிப்பட்ட ஆடம்பரமான விளக்குகளை நம்ம வீட்டில் வைத்திருந்தாலும் பூஜை அறையில் ஒரு மண்ணினால் ஆன அகல் தீபம் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது ரொம்பவே சிறந்த ஒன்று. கஷ்டங்களை போக்கும் முருகப்பெருமானின் வழிபாட்டினை வீட்டில் முதன் முதலாக தொடங்க வேண்டும் அப்படின்னா புதிய ஒரு அகல் விளக்கு ஒன்று, இரண்டு விளக்கு திரி, சுத்தமான பசுனை, வள்ளி தெய்வானனுடன் கூடிய முருகப்பெருமான் படம் ஒன்று. உங்கள் வீட்டில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்படன் படம் இல்லை அப்படின்னாலும் புதிதாக வாங்கி கொள்ளணும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு தனி முருகரை விட துணைவியுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படம் தான் ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டின செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு செய்யணும். புதியதாக வாங்கிய அகழ் விளக்க தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு இரண்டு விளக்கு திரிகளை ஒன்றாக திரித்து, அதாவது ஒரு திரி போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது, நெய் தீபம் ஏற்றி வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளணும். முருகருக்கு அரளிப்பூ இல்லைனா முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது ரொம்பவே சிறந்தது. நெய் தீபம் ஏற்றிய பின்பு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து மனதார 11 முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை முதல்ல உச்சரிக்கணும். அதன் பின்பு முருகனுக்குரிய மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக இருப்பவரே தன்னை நாடி வந்தவருக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கும் கண் கண்ட தெய்வமே. அழகான தோகைகளை கொண்ட மயிலை வாகனமாக பெற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு வணக்கம். குபேரரால் வழங்கப்பட்டவரே, பக்தர்களின் நிலையை புரிந்து கொண்டு துயரங்களை நீக்குபவரே, ஜனன மரண பயத்தை போக்குவரே, மனதார உன்னை வணங்குகிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் எவரொருவர் மனதார உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் மன நிம்மதியும் வாழ்க்கை அழகாகவும் பொருளாதார பிரச்சனை இல்லாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நாளைய தினமான செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். பொதுவாகவே விரதம் அப்படின்னாலே முருகனுக்கு உகந்த விரதங்கள் அப்படின்னாலே 3 விரதங்களை தான் சொல்லுவாங்க. வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். வார விரதம் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமையில் அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம் அப்படின்றது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதி விரதம் அப்படின்றது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது. வார விரதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்து அருகில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் இல்லைனா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம்.
மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யணும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது ஒரு உறுதியாக சொல்லப்படுது. அடுத்ததா நட்சத்திர விரதம். கார்த்திகை நட்சத்திரம் என்று அனுஷ்டிக்கப்படுவதுதான் நட்சத்திர விரதம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான சரவண பொய்களில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தான் சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறோம். நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பெயர்களை பெற்று சிறப்பு வாழ இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. இந்த விரதம் இருக்கும் முறை பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரம் அன்று இரவில் உணவு ஏதும் உண்ணாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடணும். அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானின் சோஸ்திர நூல்களை பாராயணம் செய்யணும். மாலையில் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் திருவுருவப் படத்தை அலங்கரித்து தூப தீபம் காட்டி அரிசியும் துவரம்பருப்பும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து அந்த பொங்கலையே பிரசாதமாக உண்டு விரதத்தை பூர்த்தி செய்யணும். தேவரிஷிகளின் முதன்மையானவராக போற்றப்படும் நாரத மகரிஷி விநாயகப் பெருமானின் உபதேசப்படி கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்தே முதன்மையான சிறப்பை பெற்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திதி விரதம். வளர்ப்பிணை சஷ்டி திதியில் அணுக்கக்கூடிய விரதம்தான் இது. மாதந்தோறும் வளரக்கூடிய வளர்ப்பிணை சஷ்டி திதி என்று காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தியானித்து நம் என்ன கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளணும். பிறகு விரதத்தை தொடங்கணும். அருகில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபடணும். வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருக்கணும். முடிந்தால் மாலையில் மறுபடியும் ஒரு முறை கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து 6 சஷ்டிகள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் கூட ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்ப்பிரதமை தொடங்கி 6 நாள் விரதம் இருக்கணும். தினமும் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் பூர்ண கும்பம் வைத்து அதில் முருகப்பெருமான கூறிய மந்திரங்களால் ஆகவாசனம் செய்யணும். அர்ச்சனை செய்து வழிபடணும். பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யணும். பகலில் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாம். இப்படி 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதம் போற்றப்படுது. அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா கருப்பையில் குழந்தை வரும் என்பதே இதனுடைய பொருளாகவும் அமைந்திருக்கு. முருகப்பெருமானுக்குரிய இந்த 3 விரதங்களையும் நம் முடிந்தவரை அனுஷ்டித்தா அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம். செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்குரிய நாள் தான். அதனால தான் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யவும் அவருக்கான விரதத்தை இருப்பதற்கும் மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுது. அதற்கான காரணங்களும் அதன் பலன்களும் நிறையவே இருக்குது. முருகா என்றாலே அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கவும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்துமே தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய செல்வநிலை உயர காரணமானவர் அங்கக்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானுக்குரிய தான் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் என்ற சக்தி தேவி. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக பக்தர்களால் வணங்கப்படுது. அப்படிப்பட்ட நாளைய தினமான முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதுபோல செந்நிற நெய்வேத்தியமும் கனிகளையும் வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதனால நம்ம வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பிருக்கு. அதுபோல உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நாளைய தினமான செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு விரதம் இருந்து வணங்குவதனால ஏகப்பட்ட நன்மைகளை பெறலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க.
இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.